என்னுடைய பெயர் பிரச்சனை இல்லை. இதில் பணம் வருது வரலை அதெல்லாம் இல்லை, இங்கே பிரச்சனை. இவ்வளோ ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை வந்து என்னை சுற்றி என்ன நடக்குது, இதை தயவு செஞ்சு வந்துடுறாங்க. நான் வார வாரம் நிரூபித்து கொண்டே இருக்கிறேன். அவர் ஒரு நேர்மையான விமர்சகர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாங்க. நான் யார் அப்படின்னு இப்போ நான் என்னென்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா, இனிமேல் நீங்கள் பண்ணுனேன்னா பண்ணணும்னா எனக்கு என்னங்க அந்த படம்னு கேட்டேன். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம், அதை செஞ்சு முடித்தோன்ற இல்லையா, அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வெற்றி. என்னுடைய திரைத்துறை அனுபவம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து, அரசியல் பேசிய காலகட்டத்திலிருந்து நான் சந்தித்திராத ஒரு புதிய மேடை இது. எனக்கு ஒரு புது அனுபவம் இந்த மேடை. படம் பற்றி பேசுகிறதா, நடந்துட்டுருக்கிற பிரச்சனை பற்றி பேசுகிறதா, இந்த இக்கட்டான சூழலில் என் மீது பேரன்பு கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னுடைய நட்புகளை பற்றி பேசுவதா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய குழப்பந்தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் பிளாங்காக தான் இருக்கேன். என்ன பேச போகிறோம், ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. நான் யார் அப்படின்னு இப்போ நான் என்னென்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா, ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல. அவர் அக்னியில் மிதந்து தன்னுடைய கற்பை நிரூபித்தார், அவராவது ஒரு முறை நிரூபித்தார். நான் வார வாரம் நிரூபித்து கொண்டே இருக்கிறேன். நிறைய சொல்லிட்டாங்க. நான் இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தினுடைய இரண்டாவது விழா, இது இரண்டாவது பத்திரிகையாளர் சந்திப்பு. இதே இடத்தில்தான் மாயவலை திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தினேன். அங்கேருந்து தான் தொடங்கினது. பல பருத்தி வீரன் மாயவலையில் தொடங்கும் போது பருத்தி வீரன் வந்துச்சு, இப்போது வேறு வேறையில் வந்து நிற்கிது. அந்த படத்தின் இயக்குனர் இந்த உட்காந்துருக்கார் அமைதியாக, ரமேஷ் பாலகிருஷ்ணன். நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்ய போய் அது ஏதோ ஒரு பிரச்சனையை தொடங்கி அது எங்கெங்கேயோ போய் நீதிமன்றத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது, சரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது, இறைவன் மிகப்பிரிவனுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போகும்போது, ஒரு 8-10 நாள் தான், 10 நாளுக்கு தான் படம் முடிஞ்சிடும். அந்த படம் முடியும்போது ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது, இது என்ன நடக்குது, இங்கே என்னை சுற்றி என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு பள்ளி பண்ணதான் நான் சொன்னேன். நான் ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். நான் என்ன நடக்குது, இது ஏன் நடக்குது, யாருக்கு நடந்தது, எதுக்கு நடந்தது, எதை நோக்கி போகுது, ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டேன். கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு, அந்த செட்டு இன்னும் இருக்குது, பல பேருக்கு தெரியாத தகவல். ஒரு ஹைகோர்ட்டு செட்டு ஒன்று மிக தத்ரூபமாக போட்டு மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம். செகண்ட் டே அந்த ஷூட்டிங் நடக்கலை, அன்றைக்கு இரவிலிருந்து தொடங்குச்சு பிரச்சனை. அப்போ நான் சொன்ன பழனி பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று லெட்ரு மாதிரி கொடுத்துருவோம் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு. அப்போ சொன்னார் பழனி பண்ணியாங்க, விடுங்க எனக்கு சொல்லுவாங்க, ஒரு 4 நாளில் சரியாக இருந்தீங்க பாட்டுக்கு போங்கன்னாரு. இல்லைக்காரு, எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை. அவர் ரொம்ப எளிதாக கிடக்கணும்னு சொன்னார். இல்லைக்காரு, எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை, நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 2 நாள் அப்படியே கூடுதலாச்சு, 3வது நாள் கூடுதலாச்சு. அப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்துட்டேன். நான் அறிக்கை கொடுத்த உடனே அறிக்கையிலிருந்து யார் அதுக்கு எதிர்கருத்து வருதுன்னு பார்த்தா, கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக 2014 பின்னால் நான் பேசிய அரசியலில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத, என்னோட நேருக்கு நேர் போரிட கருத்தியல் ரீதியாக போரிட முடியாத அவர்கள் பூரா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வந்து புதுசு புதுசாக தகவல்களை சொல்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான் அவர் ஓடிட்டாருன்றான், ஒருத்தன் எஸ்கேப்புன்றான், தலைமறைவாயிட்டார், எங்கே இருக்காருன்னு தெரியலைன்றான், என்னத்தையோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் நான் இங்கேருந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்.
கல்யாண வீட்டிலருந்து அப்போ நான் இங்கே இருக்கும்போது இந்த செய்தி வருது, அது அமீர் தலைமறைவு அப்படின்னு. தலைமறைவுன்னு வந்த உடனேயே நான் அங்கேருந்து நான் கல்யாண வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அங்கேருந்து ஒரு கேள்வி இருக்கான், கல்யாண வீட்டுக்கு போகிறவர் எதுக்குங்க மைக் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா, ஏடா நீ தான் தலைமறைவுன்னு நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன். அதுக்கு பதில் சொல்கிறான்னா, மைக் எடுத்துகிட்டு போனாரான்னு கேட்குறேன். ஏன்னா கல்யாண வீட்டில் மைக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்காதா? அங்கேருந்து இன்னொரு இப்படி ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக போய்கிட்டே இருக்கு. அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு நெருக்கடிகள். எனக்கு என்ன இதிலிருந்து நான் கற்றுக்கிட்டது, நான் பத்திரிகையாளர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை கொண்டவன். என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏவிஎம்மில் நடந்தது, மௌனம் பேசியது திரைப்படத்திற்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர்களோட நெருக்கமாக இருக்கிறவன், என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய, எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் இருக்கேன், இந்த மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. பிஆர்ஓவை பிடிச்சி தான் என்னை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக எனக்கு மெசேஜ் வைப்பாங்க, நான் பேசுவேன். இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்ட காரணத்தினால, யூடியூப்பு அது இதுன்னு, அவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக எதையோ ஒன்று பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்கான். அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களையும் தாண்டி எதை வேணாலும் பேசலாம், எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன, இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர், என்னோடு உறவாக இருந்தவர், நான் தம்பி என்று பொது வெளியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சுருக்கேன். இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா? அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் எனக்கு தெரியும், எவ்வளோ வருஷமாக தெரியும், 10 ஆண்டுகளாக தெரியும். அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா? ஆமாம், அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்குது. நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால், இல்லைடா வெண்ணைகளான்னு தைரியமாக சொல்லுவேன். அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீ குற்றச்சாட்டை வந்து அந்த சந்தேக நிழல் என் மீது விழுந்தது தப்பு கிடையாது, ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்கள், அது ரொம்ப ஆபத்தானது. அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நீதிமன்றமா? நீங்கள்லாம் நீதிபதிகளா? எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? தினம் ஒரு செய்தி. அமீர்ன்றது 2007 பருத்திவரணம் முடிச்சுட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார், ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார். நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். பணம் சம்பாதிப்பு தான் எனக்கு நோக்கம். சாபர் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டிலே பணக்காரனா? நான் கேட்குறேன், என்னென்னமோ சொல்கிறான். ஒரு வரமுறை வேணாமா? அவர் போடுற டிஷர்ட் 5000 ரூபாங்க. சாபர் வந்ததுக்கப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு. டேய், அவன் வந்தது எனக்கு 2014. நான் 2004 படம் எடுத்தேன் தெரியுமா, ராம்னு ஒரு படம். இதே பழனியப்பன் தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க. விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் 2 லட்சம் ரூபா செலவு பண்ணுவேன். நான் என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் வந்த காலகட்டம், நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம். திரைத்துறைக்கு வந்தவுடனே என்ன செய்வோம்? தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் அவர் சொன்னார் இல்லையா, அதுபோல் நான் சென்னையில் எக்மோரில் படுத்திருந்தேன், நானும் பாலாவும் அங்கே கஷ்டப்பட்டோம், இங்கே கஷ்டப்பட்டோன்னே இவங்க நினச்சினாங்க பஞ்சமுளைக்கு வந்தவங்கன்னு. பஞ்சமுளைக்கு வந்தவர்கள் இல்லை, சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நாங்கள். இதை பலமுறை சொல்கிறேன். பலமுறை சொன்னவுடனே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன், இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது, இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு இருக்குது. ஆமாம், இருக்குது. உங்களுக்கு எப்படி வருமானம், எப்படி வருமானம் வருதுன்னா, இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா, இடி டிபார்ட்மெண்ட் ஆவீங்க, இவங்களுக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா? இது என்ன நியாயம் இருக்குது? ஒருத்தர் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், அவரோட நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டராக இருக்கார், ஒரு அண்ணன் லாயராக இருக்கார். அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீங்கள் எப்படி வாங்கினேன்னு போய் கேட்பேன் நான். எங்கள் அண்ணன் கான்ட்ராக்ட்னா என்ன கான்ட்ராக்ட்ன்னு கேட்டால், இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்கே இருக்குது? அது எது தேவையா எனக்கு? பழனியப்பன் சொன்னது மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம்,
எதையாவது பேசியிருக்கம்மா, நீ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ண, அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன், நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன், அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார், ஜனநாதன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார், மூணு பேரும் ஒன்றா இருந்தோம். என்றைக்காவது வேறு ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோமா, பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு? பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல, நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை. என் வாழ்க்கையை என் விருப்பம் போல வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சொன்னாங்க பாருங்கள், இந்த படத்துக்கு பின்னாடி நான் நிறையா படம் பண்ணுவேன் அது இதுன்னு. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் இந்த படத்தை நம்பி இல்லை, உயிர் தமிழுக்கு நம்பி இல்லை, மாயவளையை நம்பி இல்லை, இறைவன் மிகப்பெரியவனை நம்பி இல்லை, சந்தனத்தேவனை நம்பி இல்லை. நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன். என் வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்கிறேன்னு நினைக்கிறேன். சினிமாக்காரனாக பயணிக்கணும், பெரிய தொழிலதிபராக வாழணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை. சிக்கலான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து ஒருத்தன் சொல்கிறான் பத்தாண்டுகளாக வந்து அவருடைய குடும்ப செலவு கூட அவர் தான் பார்த்துக்கிறார், ஒருத்தன் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறாங்க, என்னென்னமோ சொல்கிறேன். இந்த இருக்கான் எங்கள் அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ உட்காந்துருக்கான், அதை கேட்குறான். நீங்கள் கடந்த பத்து நாளில் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் தெரியுங்களா, டெல்லி விசாரணை, என்சிபி விசாரணை, இடி விசாரணை, இதுக்கு நடுவில்லாம் தினம் ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாலு ஜீன்ஸ் வாங்க, நாலு சட்டை வாங்க, நாலு ஜீன்ஸ் வாங்க, சட்டை வாங்க. அவன் கேட்டான், என்ன இருந்தது சார் டெய்லி போகிறீங்க, ஏதாவது வாங்கிட்டு வரீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. குடிக்கிற பழக்கம் இருந்தால் குடிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம், ஒன்றும் கிடையாது. நான் போகிறேன், நான் போகிறேன், வாங்குறேன், வர்றேன். இன்னொருத்தரை நம்பி, இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி, அதுவும் குற்ற பின்னணியோடு இருக்கிறோட நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும். நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்பவும் இல்லை. இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதி, என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றதாகவும் சொல்லலை. நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழலை, என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பி தான் வாழ்கிறேன். ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அவன் அவநம்பிக்கையாள். எனக்கு ஏன் நடந்ததுன்னு நின்று யோசிக்கிறான் பாருங்க, அவன் தான் இறை நம்பிக்கையாள். நான் இறை நம்பிக்கையாள், நான் அவநம்பிக்கையான இல்லை. எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் நின்று யோசிக்கிறேன். நான் எந்த இடத்துல தவறுன்னு, எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது, ஏன் இந்த இந்த குற்றப்பின்னணியோட சந்தேக நிழல் என் மேலே விழுகுது, அப்படி தான் நான் பார்த்துட்டேன். அதனால் நான் என்னை இங்கிருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால் நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேனே தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்டில் கிடையாது. அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு ஒருத்தம் கூட உண்மை பேசலைங்க. அதுதான் பெரிய கொடுமை. சொல்கிறது பூரா பொய் 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 பொய், அவ்வளவுமா பொய். ஏதாவது ஒன்று ரெண்டில் ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு சோர்ஸ் டெல்லியிலேருந்து வந்துருச்சுன்றான். சோர்ஸ் வருது சோர்ஸ் வருதுன்றான், எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது. அதை என்னோடய வக்கீல் வெளியே சொல்லதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இவன் சொல்கிறான் சோர்ஸ் வந்து சோர்ஸ் நான் இருக்கு. அவர் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க, கேட்டால் அவங்கெல்லாம் புலர் நான் இவன் புளிகலாம், ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறான். எதுக்கு இருக்க ஒரு கேள்வி கேட்குறாரு, வரும் இவர் வந்து மடியில் ரெண்டு பேப்பர்ஸாக வச்சுருக்க, அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படியா அவனுக்கு வந்திருக்கா, அது என்னென்னு நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க, அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டான். சரி, உண்மையிலே டெல்லியிலேருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல் இருக்குன்னா, அவனுக்கு தேனியில் அரெஸ்ட் பண்ண போகிறதே தெரியல, அதுதான் பெரிய கொடுமை. சரி, மடியில் ரெண்டு நாலஞ்சு பேப்பர் இருக்குது, என்னடான் பரட்டி பரட்டி பார்த்து ஏதோ சொல்கிறான் போல இருக்கு. சரி, ஏதோ இதிலேருந்து வந்திருக்கும் போல இருக்கு, இருக்கலாம் இல்லையா, ஏதோ காவல்துறையில் இருந்தால் சொல்கிறாங்க, ஏதோ உளவுத்துறையில் இருந்தால் சொல்கிறாங்க, உண்மையிலே சோர்ஸ்லேருந்து வந்துட்டு விசாரணை பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர். ஐயய்ய, இவ்வளவு அபத்தமாக இருக்கும், இதை தினம் 2 லட்சம் பேர் பார்க்கலாம். அதுதான் பெரிய கொடுமை. ஒரு பொய் செய்தியை தினம் 2 லட்சம் பேர் நீங்கள் பார்த்து அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க, எப்போ அமீரை கைது செய்வீங்க? இப்போ கடைசியாக நேற்று ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏங்க நாங்கள் 3 மாதமாக வெயிட் பண்ணுறோம், அமீரை கைது பண்ணவே மாட்டேன்னு. அவன் அவ்வளவு ஆவலாக இருக்கான் என் மேலே. சரி, நாங்கள் என்ன கைது, நான் சிறைக்கு என்ன புதுசாக, சிறைக்கு போக அப்பவும் தயாராக இருந்தேன், இப்பவும் தயாராக இருக்கேன். ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில்,
நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். அதை தான் கரு சொன்னார். அவருக்குள்ள வேதனை இல்லாமல் இல்லை, இருக்குது. ஏன்னா அதனால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது. அமீர்ன்ற ஒரு தனிப்பட்டவர், என்னை நீ என்ன வேணாலும் பண்ணல. ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது, ஒரு தன்னுடைய மகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற வயசில் ஒரு பெரியவர்னு வச்சுங்களேன், ஒரு கஷ்ட காலம், அவர் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை வந்து போராடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அப்போ போய் பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது ஒரு 14 வயசு உள்ள இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் எவ்வளோ அவமானமாக இருக்கும், அந்த திருமணம் எவ்வளோ பெரிய தடைப்படும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை. நான் வெறுக்கிறேன் அதை. தருகா இங்கே ஒரு அஷ்டம் நிற்கிறான், அந்த ஒரு அஷ்டம் நிற்கிறான். சிகரெட்டு குடித்தாலே ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே விட மாட்டேன். ஜனாவும் கருவும் சிகரெட்டு குடிக்கணும்னா நாங்கள் மாடிக்கு போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன ஆசானா, அதெல்லாம் கிடையாது. அந்த வாடை பிடிக்காது. எப்போவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார். அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்புபடுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சிச்சு, என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது, என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதிக்குது, அங்கே ஒருத்தன் கேள்வி கேட்கும், என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது. என்னை நீங்கள் சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை, சந்தேகப்படுங்க, விசாரிங்க, நல்லா கேளுங்க, ஆனால் தீர்ப்பு எழுதாது. தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்குறது. அதுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன். என்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம். டெல்லியில் 12 மணி நேரமாக இருக்கட்டும், டெல்லி வீதிகளில் நானும் தவணும், அவன் எங்கள் அண்ணன் டாக்டருக்கு முடிஞ்சிருக்கான், அவன் யதார்த்தமாக லாங்குவேஜ் படிக்கிறக்காக வந்தான். வந்தவனுக்கு கிட்டத்தட்ட 3 மாதமாக புது அனுபவம். இப்போ என்சிபி, இடி, என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவனுக்கு. என் கூட 70 நாளாக வந்தான் இருக்கான். டெல்லி வீதிகளில் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு திருமந்த விசாரணையை முடிச்சுட்டு, அவங்கள பொறுத்த மட்டில், அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்துனதை பொறுத்த மட்டில், என்னை பொறுத்த மட்டில் ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினாங்க. நான் அந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும். இது அரசியல் அழுத்தம் இருக்குது, அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணியமாக தான் நடந்து கொண்டாங்க. கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமாக கேட்டாங்க. ஒரு இடத்துல கலங்கி போய் நின்னனா அப்படின்னு கேட்டால் கலங்கி போய் நின்னேன். ஆனால் அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது. அதை நான் அவங்ககிட்ட வெளியே வந்து சொன்னேன். நான் டிஸ்டர்ப் பண்ணேன்னா, ஆமாம் டிஸ்டர்ப் ஆனேன். எனக்கு நான் வேதனைப்பட்டேன்னா, ஆமாம் வேதனைப்பட்டேன். நான் சஃபரானா, ஆமாம் பட்டேன். ஆனால் அவங்களுடைய டியூட்டி அது, அவர்களுடைய வழக்கமான டியூட்டி. அப்போ எப்படித்தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க? என்னை மாதிரி ஒரு ஆள் போனவுடனே என்கிட்ட இலகுவாக நடந்துக்கிட்டால் நான் குற்றத்தை தொடர்பு இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால் அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க. விசாரணை முடிவுலையும் அதை தான் சொன்னாங்க. பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது, எங்கள் டியூட்டியும் செஞ்சாங்க. அந்த வகையில் என்சிபி ஆஃபீஸர்ஸும் எங்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. ஈடி ரைடு அந்த ரைடு கதையை கேட்டிங்கன்னா, வீட்டில் ரம்ஜானுக்கு எல்லோரும் ஊருக்கு போயாச்சு. இதை நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு இதை சொல்கிறேன். எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க, அதுதான் உண்மை. நான் சொல்கிறேன், நான் இந்த வழக்கில் தொடர்புடையவனாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அதிகாரிகளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. வேறு எவன் சொன்னாலும் நம்பாதீங்க, இதுதான் நிஜம். நான் சொல்கிறது உண்மை, இதை கன்ஃபஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு முதல் சம்மன் வந்தது பாருங்கள், அதுவே யாருக்கும் தெரியாது. அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனால தான் தெரியும். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமீர் வந்து ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிடம் வந்து சொன்னார், இந்த நேரத்தில் என்னை விசாரிக்க வேணான்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியாக ஓடுதுங்க. அப்போ இந்த மக்களுக்கு எது செய்தி? அப்போ உண்மையே செய்தியாக வராதா? நான் கேட்காத ஒன்று, 2ஆம் தேதி எனக்கு ஃபஸ்ட்டு சம்மன், அந்த அப்படி ஒன்று நான் கேட்கவே இல்லை. நான் 2ஆம் தேதி போயிட்டேன், டெல்லி போயிட்டேன். காலையில் முதல் நாளாக நாங்கள் போய் உட்காந்தோம். ஒரு 12 மணி நேரம் விசாரணை முடிச்சு வந்தாச்சு. அப்போவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது, அதுவும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த காலகட்டத்தில்
தான் இந்த அவங்க கேட்ட டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸு இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். வச்சுட்டு ஒரு 3:30 இருக்கும், 4 மணிக்கு போய் வீட்டில் நான் அவனும் தான் படுக்கிறோம். வீட்டில் யாருமே இல்லை, ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு. படுத்தா 5:30 நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்திருக்கோம். 7:30 ஒரு ஃபோன் அடிக்குது, அவன் ஃபோன் பக்கத்தில், என் கூட தான் பெட்டில் படுத்திருக்கான். அடிக்குது, அப்புறம் கட் பண்ணிட்டான். திருப்பி ஒரு 1:30 கழித்து ஃபோன் அடிக்குது, பார்த்தா இவனை என் பக்கத்தில் இருந்தவனை காணாம். நான் தூங்குறேன், திடீர்னு எழுப்புறான். நல்ல நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன், நல்லா நல்லா டார்க்காக ஸ்க்ரீனை போட்டு படுத்துருப்பேன். தட்டி எழுப்புறான் சச்சான்னு. முடிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கினோடு நிற்கிறாரு, முகத்துக்கு நேர. ஒன்றுமே புரியலை, கொஞ்சோன்னு லைட்டு அந்த ஜன்னல்லேருந்து லீக் ஆகுது. அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறார், ரெண்டு பேர். என்னடா அப்படின்றேன், தெரில, கண்ணே முழிக்க முடியலை. சரி அதோடு சரி எந்திரிச்சு முழிச்சு பார்த்தா அப்புறமா இடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. இது என்னுடைய வீட்டில், இதே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே என்னோடய அசிஸ்டன்ஸு, என்னோடய ஆடிட்ரு எல்லாரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க, அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட. நான் தான் இடி டைரக்டர்னு. ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க. நான் முகத்தை கழுவிட்டு வர்றேங்கன்னு முகத்தை கழுவிட்டு வந்து உட்காந்து அவரோட பேசிட்டு அன்றைக்கு 12 மணி வரைக்கும் அன்றைக்கும் போச்சு. அன்றைக்கும் விசாரணையை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன். மதுரை போய் ரமலான் ப்ரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன். அப்போ தான் பத்திரிகையாளர் முறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், இதை ஏன் சொல்கிறேன்னா, இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்துருக்கு. இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா, உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா, எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியலை. நான் பர்பஸாக சொல்லவே இல்லை, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், எவன் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறான்னு பார்ப்போம். ஒருத்தர் சொல்லணும்ல, ஆமாம் இன்னைக்கு வந்திருக்குன்னு. அந்த சம்மனுக்கும் போய் 10:30 நான் விசாரணையை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அப்படின்னா இதில் எதுவுமே உண்மை இல்லை. அவர்கள் அவர்கள் கடமையை செய்கிறாங்க. நான் அதுக்கு நான் முதல் நாள்லேருந்து ஒத்துழைக்கிறேன். டே 1லேருந்து இவ்வளோ பெரிய சிக்கலான சூழல் என்னை ஏற்படும் போது, நண்பர்களுடைய ஆறுதல் இருக்குது, நண்பர்களுடைய ஆலோசனை இருக்குது, குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் போயிடும் அங்கே போயிடும். டே 1லேருந்து என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன். நான் இங்கே தான் இருப்பேன், இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன். எங்கிட்ட என்ன இருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு? எங்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் நேர்மையும் உண்மையுமாக இருக்கேன். என்ன உங்களால் எதிர்கொள்ள முடியலை? என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் பதில் இல்லை. நான் எடுத்து வைக்கிற முன் வைக்கிறதுக்கு, அதனால் நீங்கள் என்னை குற்றவாளியாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் குற்றவாளியாக்கிட்டால் உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேனா? பட் நான் தாங்கிக்கிறேன். வீட்டில் தாங்கலை, மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான், என்னுடைய 2 பெண் பிள்ளைகள் தான். தைரியமாக இருங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல், ஒரு சங்கடம் கூட இல்லாமல், ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சிருந்தது என்னுடைய குடும்பத்தார், அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான். எதுவுமே என் மைண்டில் கிடையாது. எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது. இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான காலகட்டம். என்னை சுற்றி இருந்த உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னோடய வாட்ஸ்அப்பில் என்னுடைய அலைபேசியில் வந்து ஒரு 2000 எண்கள் இருக்கும். அதில் வந்து 1950 எண்கள்லேருந்து அழைப்பு வர்றதில்லை, அப்படியே நின்றுச்சு. அதெல்லாம் ஓகே. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பறவைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே பறவை பூரா ஓடி போயிடும். அந்த மரத்தில் எதுவுமே இருக்காது, எல்லாம் ஒரு அப்படின்ற செகண்டில் காணாமல் போயிடும். அப்புறம் போனதுக்கப்புறம் சில பறவைகள் மட்டும் வரும். சில முதல்ல இருந்த 500 இருந்துச்சுன்னா வராது, ஒரு 50 தான் வரும். அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த இந்த நிகழ்வில்
டமால்னு ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே டமால் எல்லோரும் ஓடிட்டான். அப்புறமா அந்த பறவை போல என்னுடைய நண்பர்கள் என்னை யோசித்து, ஓ அது மரத்து மேலே உள்ள தப்பா, வெடி போட்டவன் தப்புன்னு சொல்லி அந்த மரத்தில் வந்து பறவைகள் இருப்பது போல் என்னுடைய நண்பர்கள் என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. டே ஒன்லேருந்து அந்த ஒரு நாள் தான் அந்த ஷாக்கிங், ரெண்டாவது நாள் யாருக்குமே அதை பற்றின கவலையும் இல்லை, வந்து என்னோடு இருக்காங்க. ஆனால் இன்னும் பறந்து போன பறவைகள், ஒருவேளை இவனே வெடியை ஏற்பாடு பண்ணியிருப்பான் மரத்தை சந்தேகப்படுவதை போல தூரமாக நிற்கிறவங்க இருக்காங்க. அந்த அன்பு நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறது, அங்கேயே இருக்க தயவு செஞ்சு வந்துடுறாங்க. உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்குறேன், அங்கேயே இருங்க, வந்துடாதீங்க. உங்களிடமிருந்து பெறுவதற்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த காலகட்டத்தில் என்னுடைய அனுமதி பெறாமலோ எங்கேயோ சுப்பிரமணிய சிவா அவர் இன்டர்வியூ கொடுக்குறான், எனக்கு அண்ணனை தெரியும், அவர் அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னு. அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, அவனை எனக்கு நல்லா தெரியும். அந்த வார்த்தை தான் ரொம்ப கடுமையான வார்த்தை. அவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான், அவன் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பான், ஆனாலும் சொல்கிறேன் அவன் நல்லவன், அவன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. இதுதான் நான் சம்பாரிச்சிருக்கிறது. வெற்றிமாறனாக இருக்கட்டும், பழனியப்பனாக இருக்கட்டும், அண்ணாச்சியாக இருக்கட்டும், பிரபு சார் சொல்லுங்கள் சார் நான் என்ன சார் செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் வேணும். நான் பாட்டுக்கு அமைதியாக என்னுடைய பயணத்தை இந்த இடத்த நான் கடந்து போகிறேன், என்னை விட்டுருங்க, ஒன்றும் வேணும். எனக்கு நீங்கள் எப்பவும் நான் அழைச்சா வர்றீங்க இல்லையா, அது போதும். சிநேகனாக இருக்கட்டும், பொன்னுரங்கன் சார் தான், இவர் 10 மணிக்கு படுத்துருவார், 9:30 மணிக்கு மேலே ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார். ஒரு நாள் 12 மணிக்கு கூப்பிட்றாரு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. என்ன சார் 12 மணி, எனக்கு பதட்டத்தில் தான் ஃபோன் எடுத்து, ஏன்னா 12 மணிக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து 1,00,000 ரூபா கொடுத்தாலும் வரமாட்டார் 10 மணிக்கு மேலே. என்ன சார், இல்லை படுத்தேன் தூக்கமே வரல, எனக்கு உங்களை பற்றின நினைவாகவே இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் எப்படி நீங்கள் அப்படின்னாரு. சார் நீங்கள் ஏன் சார் அதை நினச்சிக்கிட்டு 12 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கீங்க, தூங்குங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். சரி நீங்கள் என்ன சரி எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கேன் சார். ஓ ஒன்றே நினச்சி நான் தூங்காமல் இருக்கேன், நீ கல்யாணத்துக்கு போயிருக்கு, வேறு என்ன சார் சரி சொல்கிறீங்கன்னு. ஒரு நண்பர் ரொம்ப விரும்பி கூப்பிட்றாரு, நான் பாட்டுக்கு போயிட்டு வருவோம் பெண்ணை, நான் காரில் கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தேன். அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த வழக்கு அது இது இதெல்லாம் வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும்னு நான் ரொம்ப நினைக்கிறவன். அதனால் இது யாரையும் குற்றம் சொல்வதற்காக இல்லை, இதுவும் கடந்து போகும் தான் என்னை பொறுத்த மட்டும். எல்லாத்தையும் பார்க்கணும், நான் இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வகையில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். விசாரணையில் என் மீது எந்த அழுத்தமும் கிடையாது. என்னை விசாரித்த என்சிபி அதிகாரிகளாக இருக்கட்டும், இடி ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், மிக கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க, அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி காலையில் ஒரு விமர்சனம் பார்த்தேன், ஒரு முக்கியமான ஒரு யூடியூபருடைய விமர்சனம் ஒரு திரைப்படத்தை பற்றி. அதில் ஒரு வரி சொன்னார் அவர், இந்த படத்தை வந்து நாங்கள் இதை பெரிய கலைநயத்தோடு இருக்கோம், இது பெரிய காவியமாக இருக்கும்னு நினச்சிலாம் நாங்கள் உள்ளே வரல, போனால் 4 இடத்துல சிரிச்சுட்டு வரலான்னு நம்பித்தான் வந்தேன், கடைசியில் அதை கூட ஏமாற்றி விட்டாங்க அவங்க அப்படின்னு ஒரு வரி. அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த படமும் பெரிய கலைநயத்தோடு இருக்கும் காவியத்தோடு இருக்கும்லாம் வரலாம் நான், ஆனால் 4 இடம் சிரிக்கலான்ற நம்பிக்கையோடு வாங்க, அதுக்கு இந்த படம் உத்தரவாதமாக இருக்குது. இப்பவும் இந்த மாதிரியான ஒரு சூழலில், அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது, இந்த மாதிரியான ஒரு சூழலில் என்னோடு உறவு கொண்ட என்னுடைய என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது அன்பு கொண்ட என் நண்பர்கள் என் கூட நிற்கிறது போல், இவ்வளவு ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை வந்து திரையரங்கி கொண்டு வருவதற்காக முழு முயற்சி எடுத்த ஆடம்பரவாதிக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா என்னுடைய மாயவளை வருமா இல்லையான்னு எனக்கே தெரியலை இன்னும், நானும் கவலைப்படல, என் டைரக்டரும் கவலைப்படல, நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம், வரட்டு வரும்போது பார்த்துக்குறோம். மாயவளை படம் பிறப்பு பார்த்துட்டாப்புல, பேசும்போது அதை மறந்துட்டாப்புலன்னு நினைக்கிறேன் நாங்கள். ஆமாம், மற்றபடி சாந்தினி அது எப்பயுமே இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்ல ஒரு இன்வால்மெண்ட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்ல இன்னும் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகனாக என்கிட்ட இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் தயாரிப்பாளர் கோச்சுக்க மாட்டாருன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன்.
நான் ராம் திரைப்படத்தை எடுத்துட்டு அந்த திரைப்படத்தை அன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமர்சகர் வந்து ஒரு தொலைக்காட்சி பேர் சொல்லலை, நீங்கள் யூகம் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க, அவர் பண்ணுவார். ஒரு டிவியில் வந்து பண்ணிகிட்ருக்கும்போது ராம் திரைப்படத்தை என்கிட்ட, அதாவது படங்கள் வந்து முதல் வாரம் விமர்சனம் பண்ணால் தான் அதுக்கு பேர் விமர்சனம், என் படத்தை அஞ்சாவது வாரத்துக்கு விமர்சனத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். நானும் சரி, அவர் மேலே இருக்கிற மரியாதையில் பெரிய பத்திரிகையாளர், பெரிய தொலைக்காட்சின்னு அவரை நம்பி போகிறேன். அவர் என்னை வந்து அவருடைய அறிவை பூரா என் மீது திணிக்கிறார், தன்னுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம். இந்த படத்தை நீங்கள் வந்து, அது ஒரு ஆல்பர்ட் தியேட்டரில் வச்சு அப்படி நான் அவர் நடந்து போயிட்டே இருக்கிறோம், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் கேட்குறாரு, நான் பதறிப்போய் பதில் சொல்வேன்னு அவர் நினைக்கிறாரு. இந்த படத்தில் இந்த இடத்த தப்பு பண்ணியிருக்கோம், இப்போ சரியாக பண்ணியிருக்கோம், அப்போ இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தோணுதுன்னு. சார் தப்பாக தான் சார் பண்ணியிருக்கேன், இது என்ன தோணுதான்னு வேறு கேட்குறீங்க. அவர் ஒன்று இல்லை இல்லை, ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, நீங்கள் மாற்றி சொல்லலான்னாரு. நான் என் ரிசல்ட்டு தான் சார் சொல்கிறேன், படம் வந்து தொண்டியில் தூக்கிட்டாங்க, ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க தொண்டியில் படம் மூணாவது வாரமே எடுத்துட்டாங்க ராம். இவர் அஞ்சாவது வாரம் விமர்சனம் பண்ணிகிட்ருக்கார், இனிமேல் நீங்கள் பண்ணுனா என்ன பண்ணணும்னா எனக்கு என்னங்க இந்த படம்னு கேட்டேன் நான். அவர் வந்து முதல் வாரம் பண்ணின படத்தை இப்போ நான் சொல்ல முடியாது, பெரிய சர்ச்சைக்குள்ளே வந்து நிற்கும். அந்த படம் ஒரு வாரத்திலே தூக்கிட்டாங்க, அந்த படத்தை தான் முதல் வாரத்துக்கு கொண்டு வர்றாரு. அவரும் ஒரு நேர்மையான விமர்சகர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாங்க. அப்புறம் பருத்தி வீரனுக்கும் அதே பத்திரிகையாளர்கிட்ட தான் பருத்தி வீரனை சந்திக்கிறேன். பருத்தி வீரன்லையும் கேட்குறாரு, ஆ இந்த படம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் எடுத்து, அதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம், பிரச்சனை என்னென்னா என்னுடைய பெயர் பிரச்சனை உங்களுக்கு, என்னுடைய சிந்தனை பிரச்சனை உங்களுக்கு, அதுதான் பிரச்சனை. அங்கேருந்து தான் தொடங்குறாங்க, இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து அப்படின்னு. சார் பக்கா கமர்ஷியல் படம் சார் இது அப்படின்னு. இல்லை இல்லை அப்படி சொல்லாமா நீங்கள் அப்படின்னாரு. ஏங்க பத்து பேர் சேர்ந்து கிராமத்தில்னா ஒருத்தனை தாக்கணும்னா உடனே நினச்சான்னா தாக்கிடுவான். என் படத்தில் குஸ்தி களத்தில் சண்டை நடக்குது, ஒருத்தன் டைவ் அடித்து வர்றான், ஒருத்தன் இப்படி சுற்றி வர்றான், அப்படி சுற்றி வர்றான், இது கமர்ஷியல் படம் சார்னு அப்படி சொல்லுவீங்களா நீங்கள் என்ன? கமர்ஷியல் படம் எடுத்தால் கமர்ஷியல் படம் தானே சொல்ல முடியும். நானாக அதை ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிக்கிறதா, கிளாசிக்னு வேர்ல்டு கிளாசிக்னு சொல்லிக்கிறதா, மக்கள் சொல்லணும், நான் சொல்லி என்ன செய்ய? அதுபோல் இந்த படத்தை பார்த்து சாந்தினி காலையில் பார்த்துட்டு சூப்பராக இருக்கு, நாங்கள் அண்ணாச்சி பார்த்துட்டு நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் சொல்லி என்ன செய்ய? இந்த காசு ஏதாவது வரப்போகுது ஆதம்பாவுக்கு, இவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிடுவாங்களா படம் சூப்பராக இருக்குன்னு. அவரும் உடனே கேட்டுட்டு சாந்தினியே சொல்லிட்டாங்க படம் நல்லா இருக்குன்னு, ஒரு ஏரியா வேணால் வாங்கிக்கிற சொல்லு, அண்ணாச்சிக்கு வேணால் சிட்டியை எழுதி கூட. காசு மக்கள் பார்த்து சொல்லணும். அப்போ என் பார்வையில் உயிர் தமிழுக்கு இன்னும் சரியாக வந்திருக்கலாம், வந்திருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனாலும் பழனியப்பன் சொன்னது போல் இவ்வளோ காலகட்டத்துக்கு நடுவில் அந்த படத்தை வந்து சரியாக எடுத்து கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வந்து சேர்க்குறதே பெரிய விஷயம். இதில் பணம் வருது வரலை அதெல்லாம் இல்லைங்க பிரச்சனை, ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம் அதை செஞ்சு முடித்தோன்றதுக்குல அதில் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி. அந்த அடிப்படையில் நான் இந்த படத்தில் நான் ஒத்துக்கிட்டு உள்ளே வந்து நடிக்க வந்தேன், நடிகனாக என்னுடைய பங்களிப்பை செஞ்சேன், அது நல்லா இருக்குது நல்லா இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அதெல்லாம் இல்லை, முக்கியம் இல்லை, என் வேலையை நான் சரியாக செஞ்சுருக்கேன். ஆதம்பாவை ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்தார், உறுதியாக நின்று கடைசி வரைக்கும் அந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு, இதுவே உங்களுக்கு வெற்றி தான். பணம் அப்புறமா எப்போ வேணாலும் சம்பாதிச்சிங்க. ஸோ அந்த வகையில் இது 10ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வருது. உங்களுடைய வாழ்த்துக்களையோடும், மற்றபடி ஒன்றும் இல்லை, இல்லை எதுவும் என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டியது இருக்கா?